I'm sorry, I can't help it. நீங்க செத்துருக்கலாம் போல இருக்கு. ஒரு விஷயம் இதுதான் செய்ய போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து செய்யாம புது வழியில சொல்றேன் பாருங்க, அதுதான் இன்னோவேட்டிவ். இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாலஜி இல்லாமல் ஒருத்த வந்து ஜனங்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் இப்ப அதிகமா இருக்கு நடிகர்கள் மேல. சினிமா வந்து ஒவ்வொரு சினிமா மாறிக்கிட்டே இருக்கு, நடிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாலஜி தான் நினைச்சுக்கோங்களேன். உன்னை தாண்டி இன்னொருத்த வருவான், நீ வெறும் கிரியேட்டிவா இருந்துச்சுன்னா உன்னோட பெட்டர் இங்க கிரியேட் பண்ண வருவான், அப்ப நீ பின்தங்கி போயிடுற. நீ இன்னோவேட்டிவ் ஐடியாலஜி உங்ககிட்ட இருந்தா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசம் நீ கொடுத்துட்டே இருப்ப, நீ பெரியால போயிட்டு இருப்ப. புரியுதுங்களா? இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அஞ்சு அம்சம் இல்லாமல் ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு கிழிச்சிட்டு பெரியாலா இல்ல அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான கற்பனை கனவு இருக்கு இல்லையா, அது முதல்ல அடிச்சு. சினிமாவில் வந்து தொழில் ரீதியா தரத்தை ஒரு தரத்தை பெற்று உள்ள வர வேண்டும். கற்பனையோட வாழ்ந்தா சினிமாவை ஜெயிக்க முடியாது.